தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழரும் தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட வேண்டும் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சரான எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் வழங்குகிற 1000 ரூபாயோடு பொங்கல் தொகுப்பும் வழங்குகிற திட்டத்தை தன்னுடைய திருக்கரத்தாலே 29/11/2018 அன்று தொடங்கி வைத்தார்கள் கோட்டையில். அதற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு ஒவ்வொரு ரெவன்யூ மாவட்டங்கள் வருவாய் மாவட்டங்கள் 32 ரெவன்யூ வருவாய் மாவட்டங்களிலும் இந்த பொங்கல் தொகுப்பானது அங்கங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்களால் தொடங்கி வைக்கப்பட்டு 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை இந்த பொங்கல் தொகுப்பு குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் எந்தெந்த கடையில் வாங்குவார்களோ அந்தந்த கடையில் வழங்கப்படும் என்ற அடிப்படையிலும், விடுபட்ட யாராவது வெளியூர் சென்றிருந்தால் அவர்கள் 13ஆம் தேதி வந்து வாங்கிக் கொள்ளலாம் என்ற அறிவிப்போடு இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த அரிசி ஜீனிக்கு பதில் அரிசி வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க 10 லட்சம் பேர் அந்த ஜீனி கார்டு, அவங்களும் இந்த ஆண்டு நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் 29/12/2019 வரை பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 4,55,041 பேர் 4,55,041 பேர் தங்களை சீனி கார்டிலிருந்து அரிசி கார்டாக மாற்றிக்கொண்டார்கள். இதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 1,99,51,083 குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்த பொங்கல் தொகுப்பு வழங்குவதற்கு மாண்பு அம்மாவுடைய அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ 2,363.13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளார்கள். அது இப்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. இதில் 1000 ரூபாய் ரொக்கப்பரிசு மட்டும் வழங்குவதற்கு 1,950,59,00,000 ரூபாய் இன்றைக்கு இன்றைக்கு குடும்ப அட்டைகளுக்கு வழங்குவதற்கு ரொக்கப்பரிசாக வழங்குவதற்கு மட்டும் மாண்பு முதலமைச்சர் நிதியாக ஒதுக்கி அது டிஎன்எஸ்சி பேங்க் மூலமாக இன்றைக்கு ஒவ்வொரு எம்டிசி பேங்க்கும் வழங்கப்பட்டு அங்கிருந்து 500 ரூபாத்தால் மாற்றப்பட்டு எல்லாருக்கும் 2,500 ரூபாத்தால் கொடுக்க வேண்டிய அடிப்படையில் இது வழங்கப்பட்டு இன்றைக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் அடிப்படையில் பயனடைகிறவர்கள் 8,22,492 குடும்ப அட்டைதாரர்கள் பயனடைகிறார்கள். இதற்காக அம்மாவுடைய அரசு ஒதுக்கப்பட்ட தொகை வந்து 1000 ரூபாய் வழங்குறது வந்து 82,24,92,000 ரூபாய் நிதி மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவிக்கிறது. நியாய விலை கடைகள்ல மக்கள் கூட்டம் அதிகமா அந்த டோக்கன் வாங்குறதுக்காக போயிட்டாங்க. இன்னைக்கு அடுத்து 2 நாள் இருக்கு. இந்த 2 நாட்கள்ல ஏதாவது மக்களுக்கு அறிவிப்பு வெளியிடுற மாதிரி ஏதாவது வாய்ப்பு? என்ன அறிவிப்பு? மாவட்ட ஆட்சித்தலைவர் விளக்கமா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு தாக்கீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை சூப்பரைஸ் பண்றதுக்கு எங்களுடைய கூடுதல் பதிவாளர் குமார் அவர்கள் இங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது முறையாக எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் சரியான முறையில் அவர்கள் கொடுக்க வேண்டும். அவர்களை அலக்களிக்க கூடாது, தேவையில்லாமல் அவங்களை வந்து அலைவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் 9ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை கொடுக்கணும், தொடர்ந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இடையில ஒரு நாள் லீவு விடப்பட்டது. அந்த லீவை கூட இன்னைக்கு என்னன்னா லீவை கூட ரத்து பண்ணிட்டாங்க. தொடர்ந்து வழங்கப்படும்.
இதில் வாங்காதவங்க வெளியூர் சென்றிருக்காங்க வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து 13ஆம் தேதி வாங்கி கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. இதில் எந்த விதமான தவறு எதுவும் நடக்காது, கூட்டம் கூடக்கூடாது, தேவையில்லாமல் அவங்களுக்கு சில பேர் மக்களுக்கு என்னென்னா இதில் வாங்குறவங்களும் பாவப்பட்ட மக்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க தங்களுக்கு கிடைக்காதோ என்ற அடிப்படையில் முண்டி மோதி வர்றாங்க. அதை தவிர்க்கணுன்றதான் அரசுடைய நிலைப்பாடு. அதை முதலமைச்சர் வகிக்க துறை ரீதியாக இன்றைக்கி எங்கள் அலுவலர்கள் இன்றைக்கி அதை சரிபார்த்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதை கண்காணித்து கொண்டிருக்கிறார். எனவே எந்த ஒரு குளறுபடியும் இருக்காது, சரியாக சென்றடையும் என்பதை தெரிவித்துக்கிறேன். சார், உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்க இப்ப நான் வந்து அரசு சார்பாக எங்க அரசு துறை நாங்க இப்ப அடுத்து ஃபங்க்ஷன் போறோம். ஒவ்வொரு கடையும் சார் இல்ல ஒவ்வொரு கடையா போறோம். இல்ல ஒரே ஒரு நீதிமன்றத்துக்கு நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி. ஒரே ஒரு கேள்வி. இல்ல இது இப்ப வந்து நான் இல்ல Oh,